குட் டே ஃபெல்லஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கல்ச்சர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பண்பாடு. இந்த பண்பாடு வந்து நம்ம எது மூலியமாக கற்றுக்குறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி கல்வி முறையில் தான் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் இந்த கல்வி முறையில் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்தாற்போல் வந்துட்டு நம்ம அப்பா அம்மா சொல்லித்தர்றதான் வந்து நம்மளுக்கு பண்பாடு. நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட வீட்டில் இருக்கிற முதியவர்கள் அவங்க தான் சொல்லித்தர்றதான் வந்து பண்பாடு. இப்படி தான் இருக்கணும், இதுதான் செய்யணும், நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு இப்படி பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு மென்மேலும் வளர முடியும், நம்ம வந்து இவ்வளோ தான் சாப்பிடணும், இதை தான் பண்ணணும், இந்த இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா தான் நம்ம குடும்பம் வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து செழிப்பாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு எழுத்து வடிவிலையோ இல்லை இதுலேயோ கிடையாது, வாய்மொழியில் வந்து சொல்லித்தர ஒரு விஷயந்தான் வந்து இந்த பண்பாடு. ஸோ இந்த பண்பாடு என்பது கல்வி முறையில் வந்துட்டு முதல்ல வர்றது. ஸோ இந்த கல்வியில் வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. இன்னும் வந்துட்டு பண்பாடு, இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு லாங்குவேஜ் அண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, இந்த கல்ச்சர் தான் நம்ம முன்னாடியே சொன்னோம், நம்மளோட முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லித்தர விஷயம்தான் இந்த பண்பாடு. லாங்குவேஜ் என்பது வந்துட்டு மொழி. மொழி வந்து எதுக்கு பயன்படுது? இன்னொருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. நம்ம ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஒரு இந்த பொருள் தேவை அப்படின்னு சொல்லி கடைக்கார்ட்ட போய் கேட்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மொழி தேவை. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் தமிழ்லேயும் பேசிகிட்டு இருக்கேன், ஆங்கிலத்துலேயும் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த ரெண்டு மொழி எனக்கு தெரிஞ்சனால தான், உங்களுக்கும் தெரிஞ்சனால தான் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் உங்ககிட்ட போய் சேருது, அது வந்து அறிவாக மாறுது. ஓகேவா? மொழி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எடுத்துக்கிட்டு அதை அறிவாக அதை மாற்றிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் ரைட். ரெண்டாவதாக இருக்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அதாவது தொழில்முறை கல்வி அப்படிம்பாங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற பிசிஏவே என்பது வந்து ஒரு தொழில்முறை கல்வி தான், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் மிச்சவங்களுக்கு வேலை தரலாம், இதுதான் வந்துட்டு தொழிற்கல்வி. ஓகேவா? ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ். அக்கார்டிங் டு த நேச்சர் ஹியூமன்ஸ் ட்ரைடு டு ஃபிகர் அவுட் வாட் டு பி அலைவ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஷேர்டு வித் தர் டிசன்டன்ஸ் விச் மேக்ஸ் தர் கல்ச்சர். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஒரே ஒரு கண்டமாக இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு கண்டம் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் 7 கண்டமாக இருந்துச்சு. பல பல தட்பவெட்ப சூழ்நிலையை வந்து உருவாக்குனுச்சு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அங்கங்கே தாவரங்கள் மிருகங்கள்லாம் வந்துட்டு உருவானது. ஸோ இந்த உருவான இடத்துக்கு தகுந்தாற்போல் மனிதர்கள் வந்து வாழ பழகிட்டாங்க. ஓகே, ஸோ அதை தான் வந்துட்டு அவங்களோட சந்ததியர்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி தான் நம்மளும் வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கல்ச்சுரல் அதாவது பண்பாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வர்றது வந்துட்டு ஹையர் தாட்ஸ், ரெண்டாவது ஆனஸ்ட், மூணாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நாலாவது கிளாரிட்டி, அஞ்சாவது கரேஜ், ஆறாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏழாவது ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட், எட்டாவது ஹாப்பி ஃபேஸ் அண்ட் குட் ஃபர்ட்ஸ், ஒன்பதாவது வந்துட்டு சீயிங் ஒன்லி குட்னஸ், 10 ஆர்டர்டு பிளேஸ், 11 டைம் மேனேஜ்மெண்ட், 12 மாராலிட்டி. ஓகேவா? ஸோ முதல்ல வர்றது ஹையர் தாட்ஸ், அதாவது உயர் உள்ளல் அப்படிம்பாங்க. நம்மளோட எண்ணங்கள் வந்துட்டு சிறப்பாக இருக்கணும், அதை வந்துட்டு நம்ம ரொம்ப வந்து மேலே வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம வந்து பெரிய விஷயமா நினச்சோம்னா அட்லீஸ்ட் அது சின்ன விஷயத்தை வச்சு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குரூப் ஒன்று நீங்கள் எய்ம் பண்ணால் தான் வந்துட்டு நம்மளால் வந்து அட்லீஸ்ட் ஒரு குரூப் 2A வச்சு கிளியர் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் TNPSCயில் வந்து குரூப் 4 இருக்குது, குரூப் 2A இருக்குது. இந்த குரூப் 4 குரூப் 2A வந்துட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டை மட்டும் அட்டம் பண்ணால் போதும், இன்டர்வியூ கிடையாது. குரூப் 1 வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு வரும். ஸோ இதிலேயே இப்போ மெயின் ப்ரீலிம்ஸு அண்டு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு 2-3 இது செக்ஷனில் இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான 2 இது வந்துட்டு குரூப் 4 குரூப் 2A மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கதை இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கூல் பையன், அந்த பையன் வந்து லிஃப்ட் கேட்டாப்பில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க ஸ்கூலுக்கு, நான் அந்த பையனுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தேன். ஸோ அப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறேன், என்னடா தம்பி படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு, சார் நான் இப்போது 10th முடிக்க போகிறேன், ஏப்ரல் மாதம் வந்து எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னாப்பில்.
ஓ அடுத்து என்னடா தம்பி பண்ண போறா, என்ன பிளஸ் ஒன் படிக்க போறியா, பாலிடெக்னிக் போறியா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப வந்து அந்த பையன் சொன்னான், இல்லை சார் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது, அதனால் வந்துட்டு என்னால் வந்து அந்த அளவுக்கு என்னால் படிக்கலாம் முடியாது, ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 2 வருஷம் வேலைக்கு போக போகிறேன், ஸோ வேலைக்கு போகிறப்பயே வந்து நான் வந்து ஏஓ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் படித்து ட்ரை பண்ணலான் இருக்கேன் சார், அது மாதிரி போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அந்த பையனோட தெளிவு வந்துட்டு எனக்கு சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு நாங்கள்லாம் இல்லை, ஆக்சுவலாக 10th வந்துட்டு ஓகே 400 மேலே எடுக்கணும் அவ்வளோதான், அதான் ஆம்பிஷனாக இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பயாலஜி எடுக்கணும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும், பயாலஜி எடுத்தால் டாக்டர் ஆகலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் இன்ஜினியர் ஆகலாம், ஸோ இதுதான் எங்களோட தாட்டு. ஸோ இந்த இதுக்குள்ளே நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம், பட் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ தே ஆர் ஹேவிங் ஸோ மெனி ஹையர் தாட்ஸ் ரைட். ஸோ உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிம்பாங்க, ஸோ கீப் யுவர் தாட்ஸ் இன் ஹையர் வே ரைட். ஸோ ரெண்டாவது ஆனஸ்ட் நேர்மை. ஓகே, நிறைய பேர் வந்து இப்போ பின்பற்ற முடியாத ஒரு விஷயமாக வந்து இந்த நேர்மை என்பது இருந்துகிட்ருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் நேர்மையாக இருக்கிறதுக்கு, ட்ரை பண்ணுறது நல்லது ரைட். ஸோ மூணாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. எப்போதுமே வந்து நம்மளுக்கு வந்துட்டு தன்னம்பிக்கை வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு இது சொல்லலாம். இந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரிண்ட் மாதிரி வேகமாக ஓடி போய் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பட் வந்துட்டு இந்த குரூப் 1 இல்லை வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரத்தான் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், மெதுவாக ஓடிக்கிட்டே இருக்கணும், கிராஜுவலாக வந்துட்டு நம்மளோட அறிவை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். தோத்தாலுமே வந்து அதாவது முதல் வருஷத்தில் தோக்குறீங்க, 2 வருஷம் தோக்குத்தீங்கனாலுமே வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் நம்மளுக்கு, நம்மளால் முடியும் என்ற நம்பிக்கையை வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். இல்லைனா வந்துட்டு மனச்சோர்வை அடைஞ்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே நம்மளால் இந்த உலகத்தில் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது கிளாரிட்டி, தெளிவு ரைட். ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு அதிகமாகவே தெளிவு இருக்குது, வேண்டாதவற்றை நீக்கணும் அவ்வளோதான். ஓகே, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே போதுமானது, நம்மளோட வாழ்க்கையை வந்து தெளிந்த நீரோடை போல் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது கரேஜ், துணிவு. தெளிவு வந்தால்தான் துணிவு வரும். நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து துணிவு வந்துடும். ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம நல்லா தானே வாழ்கிறோம், நம்ம சிறப்பாக தான் வாழ்கிறோம், நம்ம ஏன் மிச்சவங்களுக்கு பயப்படணும், நம்ம பயப்படணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எண்ணங்கள் வந்து உள்ளே வந்து சேர்ந்துடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு. நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், பிற்காலத்தில் நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், நம்மளோட குடும்ப பாரங்களை வந்து நம்ம தான் சுமக்கணும், நம்மளோட குடும்பத்தை வந்து நம்ம தான் வந்து பேணி பாதுகாக்கணும், நம்மளோட குடும்பத்தோட மதிப்பை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்துட்டு காலங்காலமாக வந்து நம்ம கடைப்பிடிச்சு நம்ம அதை வந்து செயல்படுத்தினோம்னா தான் வந்து நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், நம்மளோட சந்ததியர்களும் நல்லா சந்தோஷமாக வாழ முடியும் இந்த சமுதாயத்தில். நெக்ஸ்ட்டு வர்றது ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூடு, நன்றி உணர்வு. இப்போ நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு நன்றி உணர்வு, அதே மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாத ஒரு விஷயமும் நன்றி உணர்வாக மாறிடுச்சு. நம்ம எவ்வளோ செஞ்சோம்னாலுமே வந்துட்டு யாருமே வந்து அதை பற்றி நினச்சி பார்க்குறதே இல்லை, இவங்க தாத்தா நம்மளுக்கு இப்படி பண்ணியிருக்காங்களே, இவங்க பாட்டி நம்மளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, இவங்களோட பெற்றோர்கள் நம்மளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எதை பற்றியுமே நினைக்காமே வந்துட்டு தான் தோண்டித்தனமாக வந்து அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. நம்ம தான் இப்போ பெரிய ஆகிட்டோமே, நம்ம ஏன் இனிமேல் மிச்சவங்களை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களோட சொந்தக்காரங்களை வளர்த்து விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட பிற்காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நன்றி உணர்வு, ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூடு. இது நீங்கள் இருந்தனாலே ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு வந்து கூட வந்து சேர்ந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக துணிவும் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வருது ஹாப்பி ஃபேஸ், குட் வேர்ட்ஸ் ரைட். இன்முகம் நற்சொல்கள் அப்படிம்பாங்க. இன்முகம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெளியில் பேசுகிறப்ப ரொம்ப வந்து சந்தோஷமான வார்த்தைகளை வந்து பகிர்ந்து கொள்வாங்க, சந்தோஷமான முக பாவனையை காமிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு
என்னடா இவெல்லாம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கானே, இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான், நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோமே, என்ன கடவுளை என்ன இப்படி வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களும் சிறப்பாக தான் வாழ்வாங்க. வீட்டில் வந்து வண்டி இருக்கும், கார் இருக்கும், வீடுகள் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு வீடு இருக்கும், இன்னொருத்தன்ட்ட மூணு வீடு இருந்துச்சுன்னா அந்த மூணு வீடு இருக்கே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கிற எண்ணங்கள் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நல் வார்த்தைகளை வந்துட்டு சொல்லுங்கள், அதே மாதிரி நல்ல எண்ணங்களையும் உள்ளே வச்சுக்கோங்க. முகத்தை வந்து வெளியில் காமிக்கிற முகத்தையும் வந்து உண்மையான முகமாக காமிங்க, உள்ளே இருக்கிற முகமும் உண்மையான முகத்தை வந்து வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். வெளியில் காமிக்கிற முகம் ஒரு மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கிற முகம் ஒரு மாதிரி இருக்கும். நிறைய வீட்டில் வந்து அவங்க அப்பா பார்த்திங்கன்னா வீட்டு வருவாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கோவத்தோடையே வருவாங்க. என்னடா பண்ணுறது நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோடைய வருவாங்க. அங்கே எதுவுமே காமிச்சிருக்க முடியாது, பட் வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு அவங்க பையன் இல்லை பொண்ணு வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தால் வந்து உடனே டிவி மூட்டை எடுத்து போட்டுட்டு படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது, இப்போ போய் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் ஏதாச்சும் முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அங்கே காமிக்க முடியாத வந்துட்டு ஒரு முகத்தை வந்து இங்கே வந்து காமிக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கோபத்தை எங்கேயாச்சும் காமிச்சாகணும்ல. ஸோ இதுதான் வந்துட்டு யோகா பண்ணால் ரொம்ப அமைதியாகிடலாம். ஸோ எதுக்கு தேவையில்லாமல் கோவப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மட்டும் ஃப்ரீயாக இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, சீயிங் ஓன்லி குட்னஸ். இந்த உலகத்தில் வந்துட்டு நல்லவர்களும் இருக்காங்க, தீயவர்களும் இருக்காங்க. ஸோ தீயவர்கள்னு ஒருத்தவங்க இருந்தால் தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும், சொல்லலாம் அப்படிம்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லார்ட்டையும் இருக்கிற குட்னஸ்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கே சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு சரி சார் வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து ஒரு 3 வயசு 4 வயசு பையன்தான். இப்போ அந்த பையன் ப்ளஸ் டூ படிக்கிறாப்புல, அப்போ 3-4 வயசு பையன், நான் யூஜி படித்தப்போ. அப்போ வந்துட்டு கோபால் நோட்ஸில் வந்துட்டு பின்னாடியிலேருந்து அந்த நோட்ஸுக்கு பின்னாடியிலேருந்து ஃபுல்லாக கலர் பென்சில் எடுத்து ஃபுல்லாக கீறி விட்டாப்புல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 யூனிட்டை வந்துட்டு மொத்தமாக இது பண்ணிட்டாப்புல. அதுக்கு சொன்னாப்புல, என்னோடய தப்பு தானே, நான் தானே கீழே வச்சேன், நான் ஏன் அவன் மேலே கோவப்படணும், நான் கோவப்படுறதுக்கு எனக்கு மேலே தகுதியே கிடையாது, அவன் குழந்த அது குழந்தைகிட்ட போயிட்டு மையன் கோவப்படணும், அதெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க பிற்காலத்தில், இப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப அது மாதிரி செய்ய போகிறேன்னா என்ன இப்படிலாம் பண்ண மாட்டான்ல, அப்போ இந்த வயசில் தானே செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது எடுத்துக்கிட்ட முறை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாப்புல. ஸோ அதுலேருந்து நானும் வந்து பர்சனல் லைஃப்பில் நானும் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து எதுக்குமே தேவையில்லாமல் கோவப்படணும் அவசியம் இல்லையே, நம்ம பட்டு ஃப்ரீயாக ஃப்ரீயாக எடுத்துக்கலாமே, ரொம்ப சீரியஸாக நம்ம வாழ்க்கையை வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றிக்கிட்டேன், இன்னும் நிறைய மாற்றிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 10th வந்துட்டு ஆர்டர்டு பிளேஸ், அதாவது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, அதே மாதிரி சுற்றுப்புற சூழலை வந்து நல்லா வச்சுக்கிறது, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா கலைஞ்ச மேனிக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான சரியான இடத்துல வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு வீடு வந்துட்டு ரொம்ப அலங்கோலமாக இருந்துச்சு அப்படின்னா ஒண்டை ஒதுங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்த பொருளை எடுத்த இடத்துலையே வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கலையாது வீடு, வந்து எந்த வகையிலையும் கலையாமல் நல்லாயிருக்கும். ஸோ இதான் வந்து ஆர்டர்டு பிளேஸு. தமிழில் வந்துட்டு இட ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு விஷயம் வந்துட்டு இந்த டைம் அப்படிம்பாங்க, நேரம். நேரம் போணுச்சு அப்படின்னா சத்தியமாக அது திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இருக்கிற நிமிடங்களை நல்ல வகையில் நம்ம பயன்படுத்திக்கிறது நம்மளுக்கு நல்லது. இப்போ இந்த 6 மாதம் இப்போ வீட்டில் இருந்திருக்கீங்க, என்ன பண்ணீங்க யோசிச்சு பாருங்கள், ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 10 பேர் 15 பேர் வேணால் நான் புதுசாக கற்றுந்துருக்கலாம். நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க, சரி நானே யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ கட்டாயமாக வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அட்ஜஸ்ட் இம்ப்ரூவ் மை செல்ஃப், பட் நான் ரிசர்ச்சை வந்து விட்டுட்டேன், டைம் பிளான் பண்ண முடியல என்னால். ஸோ காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா 6 மணிக்கு எழுந்திரிச்சோம், 7 மணிக்கு இதை செஞ்சோம், 8 மணிக்கு இதை செஞ்சோம், 9 மணிக்கு இதை செஞ்சோம், 9 மணிக்கு சாப்பிட்டோம், திரும்ப 10 மணிக்கு இந்த வேலை, 11 மணிக்கு இந்த வேலை, 12 மணிக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்தந்த ஹவரில் அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா சரியாக நம்ம பண்ண முடியும். பட் இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு சோசியல் நெட்ஒர்க்கிங் இருக்கிறனால வந்துட்டு ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா காரணங்கள் வந்து இப்போ அதிகமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், ஒரு உங்கள் டே வந்துட்டு பிளான் பண்ணி அதை செய்ய ட்ரை பண்ணுங்கள். 1 மாதத்துக்கு இந்த கோல், 3 மாதத்துக்கு இந்த கோல், 6 மாதம் இந்த கோல்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதாக இருக்கும். ஸோ மொராலிட்டி, அறநெறி. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம், முதல்ல 5 ஒழுக்க பண்பாடு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒழுக்க பண்பாடு அப்படின்னு சொன்னோம் நம்ம. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு
நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப வந்துட்டு யாரோட மனதுக்கும் அவங்களோட பொருட்களுக்கும் வந்துட்டு துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று வந்துட்டு துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். ஸோ இதுதான் இரண்டு ஒழுக்க பண்பாடு. ஸோ இதை நம்ம செஞ்சோம்னாலே ஸோ வாழ்வில் இன்பம் மகிழ்ச்சி நிறைவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபலஸ் ஃபார் டுடே. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க, தேவையானதுக்கு மட்டும் வெளியில் போங்க. பை ஃபலஸ்.